ராம் சாஸ்திரி, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. கல்யாணம் தேதி வச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல இனிப்பு எடுத்துக்குங்க, சம்மதிமா எடுத்துக்குங்க, மாப்பிள்ளை எடுத்துக்குங்க. என் பேத்தி அதிர்ஷ்டக்காரி, எல்லாம் நல்லபடியா முடியும். ராம் சாஸ்திரி, நான் சொன்னனே அதையும் சொல்லிடுங்க. டௌரிய பத்தி பேசாதீங்க. டௌரி நம்ம சமுதாயத்துக்கே சாபக்கேடு. பகவான் புண்ணியத்துல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. உங்க பேத்தியை எங்க வீட்டுக்கு கட்டின ஒரு போடவேட அனுப்புவீங்க, அதான் நான் கேக்குற டௌரி. கல்யாண முகூர்த்தம் வர ஏப்ரல் மாசம் 27 ரொம்ப நன்னா இருக்கு. என்ன சொல்றேன்? எங்களுக்கு சம்மதங்க. சரிங்க, எங்களுக்கும் சம்மதம் தான். அப்போ நீங்க எல்லாரும் பேசிட்டு நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். வாங்க. வரையா? வரமா? சரிங்க. புள்ள வீட்டுக்காரா ரொம்ப நல்லவா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆட என்னப்பா, உங்க அம்மா சாரதா யாரு என் கூட பிறந்த தங்க மாதிரி. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அப்ப நான் வரேன். சரி வாங்க. சங்கர், நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? உன்கிட்ட ஒரு தப்பும் இல்ல, எல்லா தப்பும் எந்ததான். அவளை நான் தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டேன். பாடின, ஆடின, கொண்டாடின. அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டா? நீயும் பார்த்தல எத்தனை பொண்ணுங்க என் மேல விழுறாங்க. பூவில் இருக்கிற தேனி மாதிரி மொழி மொழின்னு முக்கிறாங்க. நான் அவங்கள பாக்கிறதே இல்லை. யாரும் தேவையில்லை, எவ்வளவும் தேவையில்லை. எவகிட்டையும் நான் நெருங்க மாட்டேன். நீயும் கொஞ்சம் குடி. இல்ல சங்கர் ராஜா, நான் புரியாம கேட்கிறேன். அவளை பத்தி அவ என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கா? நீ எடுக்காத. ஹலோ அங்கிள், அமெரிக்கா. ஹலோ அங்கிள், டாடி போன். அங்கிள், சங்கர் தூங்கிட்டான். அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் ஆஃபீஸ் ஆளுங்க இங்கே விட்டு போயிட்டாங்க. ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதுல சங்கர் சைன் வாங்க முடியல. எஸ் அங்கிள், நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நான் அமெரிக்கா அனுப்பிச்சிடுறேன். ஓகே அங்கிள், இப்போ செஞ்சிடறேன். ஓகே ராஜா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, குட் நைட் சார். குட் நைட். பாலு, இன்னைக்கு நாம இன்னொரு பேப்பர்லயும் சைன் ஆக போகுது. அவளை பத்தி அவ என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கா? அவ என்ன மோகினியா? சங்கர், சங்கர், டாடி அர்ஜென்ட்டா இந்த பேப்பர்ஸ் அமெரிக்கா அனுப்ப சொன்னார். இதுல சைன் பண்ணு. நீயே பண்ணு சைன். டாடிக்கு எப்பவும் அவசரம் தான். எழுந்து சங்கர் பிளீஸ். ராஜா, அவளை பத்தி அவ என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கு? அவ இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இதுல சைன் பண்ணு. புரிஞ்சதா? கோடிக்கணக்கா தொழில் நடக்குது கேகே இண்டஸ்ட்ரியில. இப்ப நம்ம பங்களாவுக்கு கோடீஸ்வர பொண்ணுங்க கியூல வந்து நிக்கிறாங்க. மம்மி கேக்குறாங்க, டாடி கேக்குறாங்க, உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு. பாட்னு சொல்லிட்ட, நோ நெவர், இம்பாசிபிள். ஒரு விஷயம், அவளை பத்தி அவ என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கா? வாராஜா, வா வா வா. என்ன ஸ்வீட், என்ன வாய்ஸ், என்ன லிரிக்ஸ். கவிதைகளின் விதை எங்கே விதை தூவும் கவிஞன். கவிஞன் எனக்கு வரமாட்டேங்குது. புது கவிதை எழுதலாம நான் மதுக்கு இன்னைக்கு ஞாபகம் எனக்கு வந்தா எப்படி? கவிஞனின் கற்பனை எதுவோ அதுதானே கவிதை குழந்தைக்கு தாய். இந்த அளவுக்கு கூட எனக்கு வரலையே வரலையே. ஆசை இருந்தா போதாது, ஐடியாவும் வேணும். ஆமா ஆமா ஆமா, எனக்கும் கற்பனை வருது. ஆயிரம் ஆயிரம் ராத்திரிகள் ஆனால் ராதா ஒருவள் தான். எப்பவும் ராதா ஞாபகம் தானா? எப்பவும் ஞாபகம் ராதா தான். ராதா இல்லைன்னா நான் இல்லை, அவதான் என் ஆசிக்கினி அல்ல. வா 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 வா. அம்மா அம்மா பெட்ல பார்த்து தாலி இருக்கு பாட்டி. அம்மா கழுத்துல நான் பார்த்ததே இல்லையே, ஏன் பாட்டி? இதே தாலிதாண்டா ராஜா, என் மக உயிரையே எடுத்துடுச்சு. டாக்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப சரியான நேரத்துல கேட்டேன். இந்த தாலியை பத்தி நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப கேட்டிய தாலி இதுதான் கேன்சர் ஆயிடுச்சு. இது பகவானால வந்த கேன்சர் இல்லடா, ஒரு மனுஷனால வந்தது. அந்த மனுஷனுக்கு பேரு புருஷன்டா. அந்த புருஷன் உங்க அப்பா தாண்டா, இன்னும் உயிரோட இருக்கான். நாம் பெற்ற மக 24 வருஷம் சுமங்கலியா இருந்தோம், விதவையா வாழ்ந்துட்டா. ஆனா யாரையும் ஒரு வார்த்தையே சொன்னதே இல்ல. பாட்டி இப்போது சொல்லு, உண்மையை மறைக்காம சொல்லு. அப்பா ராஜா, சின்ன பிள்ளைங்களா நீங்க இருந்தப்போ உங்க அப்பா கிருஷ்ணகாந்த் டெல்லியில கடை வச்சு வியாபாரம் செய்துகிட்டு இருந்தாரு. சோதாடுவாரு, கெட்ட சகவாசம் அவருக்கு இருந்தது. கடையை விற்கிற அளவுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, நிக்க நிழல் இல்லாத போச்சு. உங்களுக்கு பாவாங்க வழி இல்லை. இந்த நிலையில திடீர்னு சாரதாவையும் உங்க 2 பேரையும் என் கிட்ட விட்டுட்டு மதராசுக்கு போயிட்டாரு கிருஷ்ணகாந்த். நம்ம கம்பெனில பேச்சுலருக்கு தான் வேலை கொடுப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆகல சார்? இல்ல, அவர் போய் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த கம்பெனியில கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறத கூட நிறுத்திட்டாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க அப்பா டெல்லிக்கு வந்தாரு. உங்களுக்கு டிரெஸ் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. வருஷம் ஓடி போச்சு. உங்க அப்பா வரவே இல்லை. உங்க அம்மா மனசு உடைஞ்சு போச்சு. மெட்ராஸுக்கு வரக்கூடாதுன்னு உங்க அம்மாவை தடுத்தாரு. ஆனா பணம் மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. உங்க அம்மாவுக்கு சோதனை மேல சோதனை. இடி விழுந்த மாதிரி ஒரு பயங்கரமான செய்தி வந்தவர் சொன்னார். உங்க அப்பா உங்க அம்மாவை மறந்துட்டு அவருக்கு வேலை கொடுத்த முதலாளியோட பொண்ணு வலையில விழுந்துட்டாராம். அதை கேட்டது உங்க அம்மா உங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு மெட்ராஸுக்கே போறதா முடிவு பண்ணிட்டா. மெட்ராஸுக்கு போனது உங்க அம்மா நேரா அந்த முதலாளி வீட்டுக்கே போயிட்டா. அங்க அன்னைக்கு அந்த முதலாளி பொண்ணோட பிறந்த நாள் பார்ட்டி நடந்துகிட்டு இருந்தது. அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அவ பணத்துக்கு அடிமையாயிட்டாரு. சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சாரதா இங்கே வந்த நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தானா? சொல்றேன், நீ உடனே இங்கேருந்து போயிடு. ஏதாவது ஹோட்டல்ல போயிடு, புரிஞ்சுதா? உங்ககிட்ட மறைக்காம உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அஞ்சோ நீங்க வெளியில போயிருங்க, நான் மாட்டு பேசிட்டு வந்துடுறேன். சபாஷ் பாரதி. கிருஷ்ணகாந்த் எங்கம்மா? அவரை யாரோ பார்க்க வந்திருக்காங்க, அவங்களோட பேசிட்டு இருக்காரு. என்ன தப்பா நினைக்காதீங்க, என் மேல கோபப்படாதீங்க. இந்த ராஜாங்க ஆடம்பரம் எல்லாம் நமக்கு வேண்டாங்க. என்னங்க டெல்லி நம்ம ஊரு, நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்களோட வாழலாம். பைத்தியமா உனக்கு? இது என் வாழ்க்கை பிரச்சனை, நான் வாழ்ந்துதான். என்னப்பா கிருஷ்ணகாந்த், பாத்தியை மறந்துட்டியா? பாரதி உனக்கா காத்துக்கிட்டு இருக்கா. நீ வந்துதானே கேக்கே வெட்டணும். யாருங்க? ஏன் அழறீங்க? டெல்லியில இருந்து பார்க்க வந்தாங்கன்னா இவங்க a friend wife. குழந்தைங்களோட வந்திருக்காங்க. என்னமா பேசுறீங்க? அங்க வந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க நிக்கிறீங்களே. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. இன்னைக்கு சந்தோஷமான நாள். இந்த பணத்தை வச்சுங்க. உங்களுக்கு உபயோகப்படும். அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் வாழ்த்துங்க. கட்டினம் கைவிட்டாலும் பெத்த பிள்ளைங்களை கைவிட துணியுமா தாய் மனசு. தன் நம்பிக்கையோட தெய்வத்தை நம்பி பம்பாய்க்கு ரயில் ஏறிட்டா உங்க அம்மா. ஆமா, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போய் பணத்துக்கார கையெழுந்ததே கிடையாது. இந்த ஆஸ்பத்திரி பட்டணத்திலேயே பெரிய கேன்சர் ஆஸ்பத்திரி. உங்க அம்மா உயிரோட இருந்த வரை எப்பவும் இங்க கால் வச்சதில்லை. ஏ ஏன்னா இது உங்க அம்மாவை கைவிட்டு போன அவன் கட்டி வச்சது. அதோ பாரு அந்த ஏஜனோட போட்டோவை. தான் பெத்த பிள்ளைங்களையும் கட்டின பொண்டாட்டியும் நடுத்தருவில் விட்டவன் ஊருக்கான ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கான். இவன் தான் கலியுக கர்ணன். இந்தாங்க hello yes hello yaar pesringa puriya yaar pesradana eh mister un pera solla paithiyam unakku ah paithiyame da shankaran hi shankaran enna over mood la irkiya peche engenga povudhu unachchi vanda engengiyo da povum adella unakku da puriyum enakku puriyadhu radha innikku club la na dinner vechirukken adukku nanu neeyum da ஏய், நம்ம friends எல்லாம் வர மாட்டாங்களா? இல்லப்பா இல்ல, நீயும் நானும் தான் வாணோம். ஏன்? இல்ல சங்கர், இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அதோட இன்னைக்கு ராத்திரி வீட்ல பூஜை இருக்கு. அம்மா சொல்லிருக்காங்க வெளியில போக கூடாதுன்னு. அப்ப வர மாட்டியா? ஐயோ, வயசு பொண்ணு வயசு பிள்ளையோட வெளியில போறது சரியில்லை. ஓ நோயா, காம்பல் பண்ணதுனால தான் வீட்டுக்கு வருவேன்ல. ஓகே, ப்ளீஸ் சாரி, சோ ஸ்வீட் பை. ஏன் போனை வச்சுட்ட? மார்க்கெட் எங்கேயோ போகுதுல்ல. உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா எல்லாமே எங்கேயோ போயிடும். பாரு நான் பேசுறேன். யாருங்க? புரியலையா யாருன்னு? ராஜா எப்படி இருக்கீங்க? ஹாய். போன்ல குரல புரிஞ்சுக்கிட்ட? ஏன் இதயத்திலேயே நீங்க இருக்கீங்க. உங்க குரலை புரிஞ்சுக்க முடியாதா? அப்படியா? சரி கேளு. இன்னைக்கு ராத்திரி கிளப்ல நீ நான் நம்ம சங்கர் ஒரு டின்னர்ல சந்திக்கிறோம். சங்கர் எதுக்கு? இப்பதான் அவர் போன் பண்ணாரு. நான் போனை வச்சுட்டேன். சங்கரன் சங்கரன் கண்டிப்பா வருவான். நீங்க வருவீங்கல்ல? நான் வராம இருப்பேனா? 8 மணிக்கு கரெக்டா வந்துரு. சரிங்க. நீங்க சொல்லிட்டீங்க, நான் வராம இருப்பேனா? ஓகே, பை பை. என் வேலை முடிஞ்சு போச்சு. குட் லக். இன்ஸ்பெக்டர் சார், லட்சக்கணக்கான மதிப்புள்ள டைமண்ட் சங்கர் வாட்சில பதிச்சிருந்தது. இப்ப அதை காணுமே. முதல்லயே எனக்கு என்னமோ அந்த பையன் மேலதான் சந்தேகம். அவனுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கறை இவன் மேல? இல்லம்மா, அவன் மட்டும் திருடனா இருந்தா என்ன வீட்டுல போடாம வீதிலேயே போட்டிருப்பான். முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவன் திருடன்ல, ரொம்ப நல்லவன். ஐயோ, நீ ரொம்ப ஏமாளி சங்கர். இது சத்தியுகம் இல்ல, கலியுகண்டா, கலியுகம். கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உத்தமங்க யாரும் இல்ல. அப்படின்னா எல்லாருமே கெட்டவங்களும் இல்ல. நேற்று ராத்திரி போற அவசரம் இது என் பையில இருந்ததை நான் மறந்துட்டேன். கேட்டியாமா, கலியுகமா இருந்தாலும் இவன மாதிரி மனுஷனும் இருக்காங்க. பரபரப்புல உன்னை தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுப்பா என்ன. தப்பு உங்க பேர்ல இல்ல மேடம், சந்தர்ப்பம் நினைக்க வச்சிருச்சு. எங்க அம்மா மேடம் இல்ல, வெறும் அம்மா. நீயோ அம்மான்னு கூப்பிடு. அம்மா இல்ல, உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்க அம்மான்னு சொல்ற தெய்வம் இப்ப இங்க இருக்காங்க, ஆனா என் அம்மா உயிரோட இல்ல. அம்மான்னு சொல்றப்போ எனக்கு ஐம் சாரி. சரி, இவங்களை ஆண்டி, என்ன தம்பியான்னு கூப்பிடலாம்ல? உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் இன்ஸ்பெக்டர். ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஆனா ஆக்ஷன் எடுக்காதுங்க. உங்க பேரு? ராஜா. உங்க அப்பா பேரு? நினைவில்லை. என்ன வேலை செய்றீங்க? வேலை இல்லை. அவனுக்கு வேலை இல்லைன்னு தெரியாது இன்ஸ்பெக்டர், இனிமே வேலை இருக்கு. ராஜா, இனிலிருந்து என் கூடவே உனக்கு வேலை. உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லையா? எனக்கா? எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் பாரு, சார் இல்ல சங்கரன். You idiot! சங்கர், இப்ப எதுக்காக இங்க வந்த? உன் இஷ்டத்துக்கு நீ ரொம்ப ஸ்பீடா போற. ஒரு சின்ன பிரேக். பிரேக்? பிரேக் போட்டுக்கு உங்க டாடி ஆசையும் எங்க மம்மி ஆசையும் நிறைவேற்ற, நம்ம கல்யாணத்தை நடத்த முடிவோட வந்திருக்க நான் இதுல உன் முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சங்கர், உனக்கு நல்லாவே தெரியும் நான் ராஜாவை லவ் பண்றது. என்ன செய்ய போற? செத்து போயிட்டான் அந்த மஜ்னு, செத்து போயிட்டான் அந்த லைலா. சாகாதவங்களை பத்தி பேசு, வாழ வேண்டியவங்களை பத்தி பேசு. ராஜா ஒரு ஃப்ராட், கிட்ட இருந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கிற பொறுக்கி. அவனை போய் நீ கல்யாணம் செய்துக்கிறதா? சங்கர், எண்ணம் தான் என்ன, ஒரே எண்ணம் தான், கிறிஸ்டல் கிளியர். முதல்ல பிராக்டிக்கல் லைஃப் பத்தி புரிஞ்சுக்க, அப்புறம் முடிவு பண்ணிக்க. எங்க அந்த ஃபுட்பாத்ல அம்போன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற பையன், எங்க பிசினஸ் கிங் கிருஷ்ணகாந்த் வர்ம பெத்தெடுத்த செல்ல பிள்ளை இந்த சங்கரன். சொல்லு, யார் விரும்புற? மிஸ்ஸஸ் ராஜா ஒரு செக்யூரிட்டி ஆளுக்கு ஒய்ஃபா, இல்ல மிஸ்ஸஸ் சங்கரன் வர்மா கேகே குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்? சங்கர் கத்ரா, மஜ்னு செத்துட்டான், லைலா செத்துட்டான்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எப்படி? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ ராஜாவோட இருக்கிறது தான் சேஃப். ராஜா? ராதா. ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? சங்கர் என் டாடி மனசு மாத்திடுவான். காதலிக்க தொடங்கிட்டா கஷ்டப்படவும் துணியணும். நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். நிஜமா? ஆமா. குட் மார்னிங் வக்கீல் சார். குட் மார்னிங் மரதன் சார். சார், நான் கேள்விப்பட்டேன் கேகே குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி சார்பில் என் மேலே கேஸ் போட போறீங்களா? ஏன், பயந்துட்டீங்களா? பாம் பிளாஸ்டுக்கே நான் பயப்படாதவன் சார். இப்போ நான் இந்தியன் ட்ரேடர்ஸுக்கு சேர்மன், தெரியுமா சார்? மரதன், சேர்மன் ஆகிறதுக்கு நீங்கள் செஞ்ச தில்லுமுள்ளு பூராவும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன சார் சொல்றீங்க? நான் செஞ்ச நான் தில்லுமுள்ளு? தில்லுமுள்ளுலானே நீங்கள் தானே. ஞாபகம் இருக்கா, 10 வருஷத்துக்கு முந்தைய கிருஷ்ணகாந்த சீட் பண்ணீங்க நீங்க, அதுக்காக நீங்க 7 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தீங்க. உங்க கிருஷ்ணகாந்த் தான் ஏமாத்திட்டா சார். என்ன இல்ல, கிருஷ்ணகாந்த் ஜென்டில்மேன், நீங்க தான் கேடி. அப்படியே வச்சுங்க வக்கீல் சார், அந்த கிருஷ்ணகாந்த் இதுக்கெல்லாம் சேர்த்து என்கிட்ட வாங்கிக்க போறான் பாருங்க. அவர் உங்களை ஒரு மனுஷனாவே நினைக்கிறது இல்ல. தயாசங்கர், சும்மா கத்தாம சொல்றத கேளுங்க. நீங்க சேர்மனா உட்கார்ந்துகிட்டு ரம்னிக்கலாலையும் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதையும் ஒரு நாள் வெளியில சொல்ல போறேன். போங்க, ஏன் ரிப்போர்ட் வரும் பாருங்க. Cheap Vakil, children Vakil, low class. You are high class, sir. Good evening. Good evening, everybody. Sit down. உங்க எல்லாருக்கும் என் நன்றி. நான் இப்போ உங்களை மீட் பண்ண வந்ததுக்கு காரணம் இந்த fraud உங்க எல்லாரையுமே முட்டாளாக்குறான். இவன் எங்க வீட்டுக்கு ஒரு பையனை அனுப்பி அவன் என் மகனோட சரிசமமா இருந்து அவனை மயக்கி ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்க வச்சுட்டான். அத நாளைக்கு கோர்ட்ல ஃபைல் பண்ண போறான். அப்புறம் உங்க கம்பெனி எல்லாம் எடுத்து அவரை இப்ப கேளுங்க அந்த அக்ரிமெண்ட் எங்கன்னு. என் பேங்க் லாக்கர்ல அதான் இல்ல என் கோட் பாக்கெட்ல. இதான என் பையனோட சிக்னேச்சர். இந்த அக்ரிமெண்ட்டை வரதனோட பேங்க் லாக்கரை திறக்க சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வரதன், நான் உள்ள வந்ததும் உங்க ஆளுங்கள்லாம் எழுந்து நின்னாங்க. இதுலயே நீ புரிஞ்சுக்கலாம் இந்த கிருஷ்ணகாந்த் ஒன்ன விட எல்லா விஷயத்திலும் எப்படிப்பட்ட கில்லாடின்னு. இந்த கிருஷ்ணகாந்த் ஒன்ன, உன் பேங்க, உன் லாக்கர்ஸ எல்லாத்தையுமே உடைச்சிருவான். ஒரு அக்ரிமெண்ட் எப்படி போடுறது, எப்படி மாத்துறது, அந்த பாடத்தை இவர்கிட்ட கத்துக்கணும். புரிஞ்சுக்கவே முடியலையே இந்த கழுதைய, களிமண்ண, இப்படிப்பட்ட முட்டாள எப்படி நீங்களாம் எங்க சேர்மனை உட்கார வச்சீங்க? கிருஷ்ணகாந்த் வரதன், இந்த பேரு நீ இருக்கிறவரை மறக்கவே முடியாது. நீ மட்டும் என் உயிரோட விளையாட நினைச்ச உன் விளையாட்டு உனக்கே வினையா முடிஞ்சிடும். மோதாத என்கிட்ட. வாங்க வாங்க டாக்டர். அம்மா அம்மா இப்ப சரியாயிடுமா? டாக்டர் வந்துட்டாரு. என்னால பொறுக்க முடியலையே, பொறுக்க முடியலையம்மா. கடவுளை என்ன கொண்டு போய் என்ன நிம்மதியா சாகவிடும். தாங்க முடியலையே, பலிக்குதே. சாகரத்துக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க. எனக்கு வாழ பிடிக்கல டாக்டர், வாழ பிடிக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கமா. இந்த கேன்சர் வந்தாலே இப்படித்தான். பேஷண்ட் சாகணும்னு வாங்க, டாக்டர் சாக விட மாட்டாங்க. டாக்டர் இவ இப்படி இருந்தா என் பெத்த வயிறு தாங்கலையே. புழு மாதிரி என் மக துடிக்கிறத பார்த்துட்டு நான் எதுக்கு வாழணும் டாக்டர்? புரியாம தான் கேக்குறேன். இவங்களை கேட்க